இசைஞானி அவர்கள் என்னை வந்து ஏன் நிராகரிக்கணும், என்னை ஏன் கூப்பிடும், என்னை வந்து அந்த இசைக்கு ஏன் என்னை வந்து வர வைக்காமல் போகணுன்றக்கான காரணம் மட்டும் எனக்கு தெரியவே இல்லை. இப்போ வரைக்கும் இதெல்லாம் என் மனசு கஷ்டப்பட்டுக்கிட்டே இருக்குது. என்னடா இவ்வளோ அன்பு வச்சுருந்தோம், ஏன்னா ரீரகாணிக்கு நம்மளை கூப்பிடல அப்படிங்கிற ஒரு எண்ணம் எனக்குள்ளே இருந்துக்கிட்டே இருக்குது. அதுக்கப்புறம் நான் கேட்டேன், கேட்கும்போது கார்த்திகராஜா சார் தான் காரணம் அப்படின்னு யுவன் சங்கர் ராஜாவோட அலுவலகத்தில் இருக்கக்கூடிய வினோத்ன்ற தம்பி என்கிட்ட சொன்னேன். நான் சரி, கார்த்திகராஜா சாருக்கு எனக்கு என்னடா சம்மந்தம் இருக்குது, இல்லை மூணு பேர் பேர் போட்டிங்களா, ஒரு பேரை தூக்கிட்டீங்களா, அதனால் அவங்க அப்பா ப்ரொமோஷனுக்கு வரமாட்டாரா, என்னங்கடா டேய் நினச்சதுன்னு நடந்ததுன்னு ஏ ராசா, இந்த பாட்டு கடைசியில் எனக்கு தானா ராசா, நான் என்ன பாவம் செஞ்சோம். தர்மதுரைன்னு ஒரு படம் எடுத்தோம், அது இது என்ன இது இது எந்த வகையிலேயே நியாயமாக இருக்கான்னு நீங்கள் சொல்லுங்கள். ஒரு இயக்குனரை அதுக்கப்புறம் கேட்டால் இல்லை அவங்க ரைட்டு ஓகே வாட் எவர் இட் மேபி. இது வந்து நான் பத்திரிகையில் பல பேட்டிகளில் கூட நான் இதை சொல்லலை. நான் ஏன் நிராகரிக்கப்பட்டேன்றக்கான காரணமே எனக்கு தெரியலை. ஏன் அங்கே கூட்டிகிட்டு போகப்பட்டேன் அப்படிங்கிறதுக்கான காரணமும் எனக்கு தெரியலை. ஆனால் இந்த படத்தோட பாட்டு அவருடைய இசை மேதமே நான் பாராட்டுறேன். என்ன காரணம்னா, நான் மூன்று மணி நேரம் 20 செகண்டு கட் பண்ணி வச்சுருந்தேன். கரெக்டாக பாட்டு 3 நிமிஷம் அந்த 20 செகண்டுக்கு கரெக்டாக இருந்துச்சு. அந்த வகையில் இசை இப்பையும் நாம் அவரை வந்து இந்த படத்தின் முதல் மாமனிதனை நான் மதிக்கிறேன். இந்த படத்தோட முதல் மாமனிதனாக இசைஞானி அவர்களை நான் மதிக்கிறேன். ஏன்னா அவர் வந்து இந்த படத்தை பற்றி 2 வார்த்தை பேச மாட்டாரா, இது அவங்களுடைய பையனுடைய படைப்பு இல்லையா. யுவன் ரெக்கார்ட்ஸ் வந்து யுவன் சங்கர் ராஜான் இந்த படத்தை எடுத்திருக்காங்க. நீங்கள் 2 பேரும் தானே இந்த படத்தில் வந்து சம்மந்தப்பட்டிருக்கீங்க. அப்போ நீங்கள் இந்த படத்தை பற்றி 2 வார்த்தை ஐயா, நீங்கள் வந்து என்னை உள்ளே கூட விடலை, அதை விட்டு தள்ளுங்க. நீங்கள் 2 வார்த்தை இந்த படத்தை பற்றி, இந்த படம் இப்படிப்பட்ட கதை, இப்போ விஜய் சேதுபதி வந்து மும்பையிலேருந்து வந்து இங்கே வந்து பேசும்போது. ஆனால் நான் இன்னொரு சம்பவத்தை சொல்லிக்கிறேன். இசைஞானி அவர்கள் 1.5 மணி நேரம் சேது லேட் ஆக்கிட்டான் வர்றதுக்கு. நல்லா புரிஞ்சுங்க, சேது வர்றதுக்கு 1.5 மணி நேரம் லேட் ஆக்கிட்டாப்புல ஷூட்டிங்கிலேருந்து வர்றதுக்கு. நான் வாசல்லே வெயிட் பண்ணுறேன் அந்த முருகேசன் ஸ்ட்ரீட்டில். ஜூஜூ என்னடா இளையராஜா உட்காந்துருக்காரு, வராமல் இருக்காங்க, எங்கள்ட சேதுங்கடா சார் இப்போ தான் கிளம்பி, இப்போ தான் பேக்கப் ஆச்சு சார், அங்கேருந்து வந்து இப்படி சொல்லிக்கிட்டே இருக்காங்க. சேது அங்கே காரை நிப்பாட்டி இறங்கி ஓடி வர்றாப்புல. அந்த 1.5 மணி நேரம் என்னையும் சேதுவையும் பார்க்கறதுக்கு இந்த படத்தை கமிட் பண்ணுறதுக்கு ராஜா சார் உட்காந்துருந்தார். அதுக்கப்புறம் எப்போ நான் பார்த்தேன் தெரியுமா உங்களுக்கு, ஆடியோ லான்ச்சுக்கு போகும்போதையோ அவர் வரலைன்னா கேவலமையா அசிங்கம்யா. அவங்க வீட்டில் போய் அவங்க ஆஃபீஸில் போயிட்டா எங்களால் கேட்க முடியாது. அப்புறம் நான் தான் சேதுவை கம்பல் பண்ணி நிகில் முருகனை கூப்பிட்டு போய் காலில் விழுந்துருவோம்வா, விழுந்து 2 போட்டோவாக எடுத்து மீடியாவில் போட்டுட்டு பாண்டிச்சேரிக்கு போவோம் அப்படின்னு போனோம். ஆக இந்த மேடையிலேருந்து நான் சொல்லிக் கொள்வது ஒன்றே ஒன்று, அவங்க கூட நிறைய படம் நான் வேலை செய்யணும்னு ஆசைப்பட்றேன். இன்னும் நிறைய படங்கள் என் படத்துக்கு நீங்கள் இசையமைக்க ஆசைப்பட்றேன். ஆனால் ஒரே கண்டிஷன், நீங்கள் கம்போஸ் பண்ணுறதை நான் பார்க்கணும், நீங்கள் ரீரெக்கார்டிங் பண்ணும்போது உங்கள் பக்கத்தில் இருக்கணும், அவ்வளோதான். அதனால் உங்கள் மேலே பேரன்பு வைத்திருக்கிறவர்களை காரணம் இல்லாமல் நிராகரிக்காதீங்க. அது மிகவும் ரொம்ப பெரிய எனக்கு மன வலியையும் வேதனையும் தூங்க முடியாத ஒரு தன்மை எனக்கு அது உண்டாக்குச்சு. அதை இந்த மேடையில் நான் பதிவு பண்ணணும்னு நினச்சேன்.